எங்கள் பெத்தேல் நகர் பகுதியில் உள்ள பிரச்சனை தீர்க்க முடியும் என்றால் அது மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களால் தான் முடியும். பெத்தேல் நகரை பற்றி ஒரு நிமிடம் சிந்தித்தால் போதும், எங்கள் வாழ்க்கை மாறிவிடும். நன்றி ஐயா. எங்களுக்கு கோர்ட்டு தீர்ப்பு வேணாம், எங்களுக்கு முதலமைச்சர் சொல்லணும், இல்லனா நான் விஷத்தை குடிச்சிட்டு செத்துருவேன். இந்த இடத்துல எனக்கு வீடு வேணுங்க. யார் எதை சொன்னா என்ன, எனக்கு என் வீடு வேணுங்க. என் பிள்ளைக்காக நான் சம்பாரிச்சு 10 வருஷமா சம்பாரிச்ச வீடுங்க அதுங்க. 10 வருஷமா சம்பாரிச்சு எனக்கு ரெண்டு பொண்ணு, என் பொண்ணு ரெண்டுமே வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு. எங்கங்க போவேன் நானு? சந்தோஷமா வாழ்ந்து வந்தோம் தோரத்துறாங்க வெளியில. பெத்தேல் நகர் மக்களுக்கு வீடு வாசல் நிலை இல்ல. எப்படி தான் பொழைக்க போறோம், எதுவும் தானே புரியல. எங்களோட நிலைமை இந்த அரசுக்கு தான் தெரியல. 30 ஆண்டு காலமாக நாங்க இங்கே வசிக்கிறோம். யாரோ போட்ட வழக்கால தான் வேதனையில் தவிக்கிறோம். எங்க போய் வாழறது, வழி இல்லாம முழிக்கிறோம். சந்தோஷமா வாழ்ந்து வந்தோம் தோரத்துறாங்க வெளியில. பெத்தேல் நகர் மக்களுக்கு வீடு வாசல் நிலையில. தவிக்கிறோம் பாரு, உங்களை தான் இனிமே ஆதரிக்க யாரு. எத்தனையோ பேரு தவிக்கிறோம் பாரு, உங்களை தான் இனிமே ஆதரிக்க யாரு. வீட்டுக்கு தான் பட்டா கேட்டு காத்திருக்கோம் நாங்களும். அதுக்காக போராட்டத்தை நடத்தினங்க ஜனங்களும். இதையெல்லாம் கண்டு காம இருக்கலாம் நீங்களும். சந்தோஷமா வாழ்ந்து வந்தோம் தோரத்துறாங்க வெளியில. பெத்தேல் நகர் மக்களுக்கு வீடு வாசல் நிலையில. யாரு போட்ட வழக்கு வேதனையா இருக்கு? தமிழக அரசு நீ பதில் சொல்லி இருக்கு. யாரு போட்ட வழக்கு வேதனையா இருக்கு? தமிழக அரசு நீ பதில் சொல்லி இருக்கு. தமிழக முதலமைச்சர் நேரா வந்து பார்க்கணும். பெத்தேல் நகர் மக்களோட மன குறைய கேட்கணும். உடனே முடிவெடுத்து பிரச்சனைய தீர்க்கணும். சந்தோஷமா வாழ்ந்து வந்தோம் தோரத்துறாங்க வெளியில. பெத்தேல் நகர் மக்களுக்கு வீடு வாசல் நிலையில.
அகப்பட்ட குடும்பம் சொகத்தில பொலம்போம் எங்களோட புள்ளைங்க எல்லாம் தண்ணீர் விட்டு காலங்கும் ஏகப்பட்ட குடும்பம் சொகத்தில பொலம்போம் எங்களோட புள்ளைங்க எல்லாம் தண்ணீர் விட்டு காலங்கும் பெத்தல் நகர் ஊர் ஜனம் தவிக்கிறாங்க ரோட்டில அரசாங்கம் கொஞ்சம் கூட இறக்கம் தானே காட்டல எங்களுக்கு ஆதரவா தீர்ப்பு வரணும் கோத்துல ஆ சந்தோஷமா வாழ்ந்து வந்தோம் துரத்துறாங்க வெளியில பெத்தல் நகர் மக்களுக்கு வீடு வாசல் நிலையில எப்படித்தான் பொழைக்க போறோம் எதுவும் தானே புரியல எங்களோட நிலைமை இந்த அரசுக்கு தான் தெரியல 30 ஆண்டு காலமாக நாங்க இங்கே வசிக்கிறோம் யாரோ போட்ட வழக்கலைதான் வேதனையில் தவிக்கிறோம் எங்க போய் வாழறது வழி இல்லாம முழிக்கிறோம்